कंजदलायताक्षी कामाक्षी कमला मनोहरी त्रिपुर सुंदरी कंजदलायताक्षी कामाक्षी कमला मनोहरी त्रिपुर सुंदरी कंजदलायताक्षी कामाक्षी कुंजरगमने कुंजरगमने मणिमंडित मंजुलचरणे कुंजरगमने मणिमंडित मंजुलचरणे कुंजरगमने मणिमंडित मंजुलचरणे मामव शिव पंजर शुकि पंकज मुखी गुरु गुह रंजनी दुरित भंजनी निरंजनी कंजदलायताक्षी कामाक्षी कमला मनोहरी राकाश शिवदने सूरदने राकाश शिवदने सूरदने राकाश शिवदने सूरदने रक्षित मदने रत्न सदने राकाश शिवदने सूरदने रक्षित मदने रत्न सदने श्रीकांचन वसने सुरसने शृंगाराश्रय मंदहासने एकानेकाक्षरि भुवनेश्वरी एकानंदामृतझरि भास्वरी एकाग्रमनोलयकरि श्रीकरि एकाम्रेश गृहेश्वरि शंकरी कंजदलायताक्षी कामाक्षी कमला मनोहरी त्रिपुर सुंदरी कंजदलायताक्षी कामाक्षी वेलकम टू शांता पार्टी समय इनकी एतनाव नवरात्रि मूणाव इनकी वेरकड़ला सुंडल पड़लामा पड़लामे शवन सोली तरह पन्ने वेरकड़ला सुंडल रोम्बा रोम्बा सिंपल अधिक तेवयान इंग्रेडिएंट्स वंदे नम्म पातोना वेरकड़ला इधर नल्ला वंदे ओर 8 अवर्स कंडिपा ऊरा वेकनो ऊरा वेच्चिट्टु कुकरला கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு 10 விசில் நல்லா வேக வச்சு வச்சுருங்க ஸோ ஒரு வேர்க்கடலை நம்மளுக்கு வெந்துருத்துன்னு எப்படி தெரியும் இப்படி நம்ம பண்ணி பார்க்கும்போது லேசாக அப்படி பண்ணால் உடையிற மாதிரி வரணும் ரொம்பவும் நம்ம ப்ரெஸ் பண்ண உடனேவே உடஞ்சிடவும் கூடாது அப்போ கொஞ்சம் ரொம்ப பிரேக் ஆகிடும் அட் த சேம் டைம் அது ரொம்பவும் ஹார்ட் ப்ரெஸ் பண்ணி தான் அதை உடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வேகலைன்னு அர்த்தம் ஸோ சம்வேர் இன் பிட்வீன் அதுக்கப்புறம் தேவையானது ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு சின்ன டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்ட்ரிப் கருவேப்பில் ஒரு கால் முடி தேங்காய் போதும் எண்ணெய் கண்டிப்பாக எண்ணெய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு 3-4 டீஸ்பூன் தேவைப்படும் எண்ணெய்
கேனை விட்டுருவோம். விட்டுட்டியா காஞ்செடுத்து கடுகு போடு. ஒரு டீஸ்பூன் கடுகா? கடுகு உளுத்தம்பருப்பு வச்சுக்கோ கையில், அதை வடிக்கட்டும். திரிபுர சுந்தரி கஞ்சதளாய தாட்சி காமாட்சி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் எல்லாம் வந்துடுத்து வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துருவோம் இல்லையா பாட்டி? ஆமாம், தேங்காய் தேங்காய் போட்டு ரொம்ப நாய் கலரக்கூடாது. போகிறோம். அவ்வளோதான், சுண்டல் ரெடி இல்லையா பாட்டி? என்னப்பா, பல வருஷங்களா நவராத்திரி கொண்டாடின நிறைய அனுபவங்கள் மெமரிஸ் எல்லாம் இருக்கும். நிறைய இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லலாம். நிறைய இருக்கு சொல்றேன், ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. நாங்கள்லாம் அந்த நாளில் 11 படி கொலு வைப்போம். குழந்தைகள்லாம் அந்த பொம்மை அந்த பொம்மையே ஓடி வரும். அத்தா நாள் காத்தால வாத்தியார் ரெண்டு பேர் வருவான், ஆறா திருவாராதனை பண்ணிட்டு பாராயணம் பண்ணுறதுக்கு உட்காந்துருவான். அவன் 8-8:30 மணி வரைக்கும் பாராயணம் பண்ணுவான். அவளுக்கு பைத்தம் பாயசம் இல்லாட்டா பால் இதான கொடுப்போம். கொடுத்து 12 மணிக்கு அவரை உட்காத்தி வச்சு வடை பாயசம் எல்லாம் சக்கரை சமாரம் பண்ணுவோம். ஃபுல் சாப்பாடு போட்டு அவளை திருப்தி பண்ணி அவளுக்கு என்ன தட்சிணை கொடுக்கணுமோ கொடுத்து அனுப்புவோம். மத்தியானம் 2 மணிக்கு இன்னொரு சுவாமிகள் வருவார். அவர் வந்து அவரை காலாலம்பி உட்காத்தி வச்சு ராமாயண புக்கெல்லாம் எடுத்து வைப்போம். கேசரியோ ஸ்வீட் எதெல்லாம் பண்ணணும், அவர் ஃபுல்லாக ராமாயணம் படிப்பார். 5:30 மணிக்கு சுண்டலை நைவேத்தியம் பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் கொடுப்பார். நாங்கள்லாம் அவரை சேவிப்போம். பெரியவர் அவ்வளோலாம் சேவித்து பெரியவாளெல்லாம் சேவிப்போம். எல்லாரும் கொலு சுண்டலுக்கு ஓடி வருவோம். எல்லா குழந்தைகளுக்கும் அலங்காரமெல்லாம் பண்ணி ஆம்பளையெல்லாம் பொம்பளையாக்கி பொம்பளைகளெல்லாம் ஆம்பளையாக்கி வீடு வீடாக கூட்டின்னு போவோம். ஏய், உன் காட்டில் என்னடி சுண்டல், ஏய் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சாப்பிடுவோம். இந்த கதை பாட்டி சொல்லும்போதே நம்மளுக்கு அப்படியே இந்த சீனே நம்ம முன்னாடி விஷுவலைஸ் பண்ண முடியறது. அவ்வளோ ட்ரெஷர் ஆஃப் மெமரிஸ் அத்தனை வருஷமாக பாட்டி வந்து நவராத்திரி கொண்டாடியிருக்காங்க அவங்களோட வீட்டில் எல்லாமே. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் பாண்டேஜ். நிறைய பேர் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. வி கோ டு மெனி பீப்புள்ஸ் ஹவுஸ் அண்ட் ஷேர் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இன் அவர் லைஃப். இந்த மாதிரியான ஒரு டுகெதர்னஸ் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸில் தான் நம்மளுக்கு அமையும். அண்ட் டெஃபினட்டாக வந்து இதனாலேயே நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். இந்த வருஷம் கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட், நம்மளுக்கு கொரோனானால செலிப்ரேட் பண்ண முடியல. பட் டெஃபினெட்லி சுண்டல் நம்ம மிஸ் பண்ண முடியாது. அதனால தான் உங்களுக்கு இந்த ரெசிபி. இந்த பாருங்கோ, வேர்க்கடலை சுண்டல் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுது. சுவாமிக்கு எல்லாருக்கும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, நீங்களும் பண்ணி பாருங்கோ. இந்த நவராத்திரியை ரொம்ப அழகாக கொண்டாடுங்கோ. இது இன்னைக்கு பாட்டி வந்து ஃப்ரீ டைமில் போட்ட ஒரு கோலம். இது வந்து ரொம்ப அழகாக நீட்டாக பிளாங்கில் கலர்ஸ்லாம் வச்சு காயின் வச்சு சர்க்கிள்லாம் போட்டு ஒரு கோலம் பண்ணியிருக்கா பாட்டி. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோர் ரெசிபீஸ் டு ஃபாலோ இன் சாந்தா பாட்டி சமையல், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ, நமஸ்காரம், வணக்கம்.